ஹே காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஆடுறது வந்து ஜஸ்ட் ஆக்ட் நேச்சுரல் புது கேம். ஃபஸ்ட் டைம் கேம் பிளே வந்து பிளே பண்ணுறோம் நானும் அஞ்சனாவும். ஓகே, வாங்க கேம்குள்ளே போகலாம். என்ன நம்ம வானத்தில் மிதந்துட்டுருக்கோம்? இது என்ன ஐலேண்டா? அஞ்சனா கீழே இறங்கிட்டியா? அந்த அந்த இதில் பனிக்கட்டியில் ஏய், இது என்னது? நான் ஏன் இங்கே இருக்கேன்? இது என்னது பீரங்கி குண்டு மாதிரி இருக்கு மூஞ்சி? ஓ, சுடணும் போல இருக்கு. ஜூம் இன் அப்பா, ஜூம் இன் டு ஷூட். ஆக்சுவலி என்னன்னா, இந்த கேம்ல ஒருத்தர் ஜஸ்ட் ஆக்ஷன் ஆக்ட் நேச்சுரலா என்ன சொல்ல வராங்கன்னா, சுட்டுட்டா ரெண்டு பேரை. அப்பெல்லாம் பண்ண கூடாது. என்ன கண்டுபிடிச்ச சொல்லணும், அதான் கேம். ஓ அப்படியா? எல்லாரும் நேச்சுரலா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா எது வந்து கல்பிரிட்னு எனக்கு தெரியாது. நானும் நேச்சுரலா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பேன் அவங்க கூட. நான் ஏதாவது அன்வான்டா பண்ணா உங்களுக்கு தெரியும், அத வச்சு நீ என்ன ஷூட் பண்ணிக்கலாம். அப்படியா? இங்க எல்லாரும் மாதிரியும் ஆக்ட் பண்ணுவேன், நான் எக்ஸ்ட்ராவா எந்த ஸ்டெப்பும் பண்ண மாட்டேங்குவேன்ல. நான் நடிச்சுட்டு டேய், இன்னங்கடா இது. நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடா யாராவது ஏதாவது பண்றாங்களா? எக்ஸ்ட்ரா ஆக்ட் ஏதாவது பண்றாங்களா? ஜூம் பண்ணி தான் பார்க்கணுமா? அது எனக்கு தெரியல, நீ தான் கண்ட்ரோல் கண்டுபிடிக்கணும். நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆடுறேன். ஏய், 12 செகண்ட் தான் இருக்கு, எப்படி கண்டுபிடிப்பேன் நானு? 8 செகண்ட் தான். அதான் யாராவது வீடா ஆக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்றாங்களா? தப்பா. நீதான் டைமண்ட் கிராப், கலெக்ட் டைமண்ட்ஸ், ஆக்ட் லைக் என்பிசி 2. ஓ, டைமண்ட் எடுக்க போறவன் தான் ஹைடர்னு சொல்லுது. ஏய் போ, உனக்கு சொல்லி கொடுத்துட்டே நான் தெரியாம படிச்சி, நான் படிக்காமலே. நான் எனக்கு தான் அதே ஸ்கிரீன்ல காட்டுது, ஹைடர்ஸ் ஆர் இன் டைமண்ட், ஹவ் டைமண்ட்ஸ். டைமண்ட் எப்படி எடுக்கணும்? அதுல ஏதோ டைமண்ட் அந்த மாதிரி ப்ளூ கலர்ல, ப்ளூ கலர்ல இருக்குல. அது அது ஓ, ஸ்பேஸ் டு பிக் அப்பா. ஓகே ஓகே, நீ எடுத்துるப்ப சொல்லி தர மாட்டறப்பாரு. இல்ல இல்ல, நான் லாஸ்ட் கேம்ல நான் டைமண்டே பிக் பண்ணல, தெரியாது. நீ ஏதோ 3 டைமண்ட் எடுத்துட்டேன்னு சொல்லுது. இன்ன இந்த இடத்துல ஒரே பொண்ணே இருக்கு. ஏய், ஜாலியா இருக்கு கேம். நீ என்ன எப்படி கண்டுபிடிப்ப? கண்டுபிடி பாப்போம். என்ன ஐட்டம்ஸ் தெரியல. ஸ்பேஸ் தான் எடுக்குமோ? நீ எடுத்து தான் பாரு, மண்டை மேலயே கொட்டுறேன். இந்த கேம்ல டைமண்ட் இல்ல போல, என் கண்ணுல இருக்கு. எல்லா டைமண்ட்லாம் இருக்கும், அங்கங்க இருக்கும். இப்போ நீ ஆக்ட் தான் பண்றானா? யோ, பாயிண்ட்லாம் கம்மி ஆகுதியா? ஏன் இப்படி பண்றீங்க? பாபுடா நீ 4 பாயிண்ட்ல இருக்கியா? அத எக்ஸ்ட்ரா எடுத்து நீ வின் பண்ணிட்ட. வா வா, திரும்ப போடலாம்.
இந்த வாட்டி நீ எப்படி வின் பண்ற பாப்போம். ஐயோ எதையும் அமைக்கி விட்டனே. ரெடி பண்ணு. கம் ஆன். ஏய் நல்லா இருக்குல்ல இந்த கேம். ஆனா ஒரு அஞ்சாறு பேர் கூட இருந்தா நல்லா இருக்கும். சித்தார்த்த கூப்பிடுறேன். சித்தார்த்தா கூப்பிடலாம். இதெல்லாம் நார்மல் கேம் தான். ஆ நாளைக்கு கூப்பிடலாம். நாளைக்கு சண்டே சும்மா தான் இருப்பான். போன் போடுவோம். சித்தார்த்த வேற 1000 1000 கூப்பிடலாம். எல்லாரையும் கூப்பிடலாம். நாங்க வாலரன்ட்ல ஆடுவோம். ஏய் இன்ன திரும்ப நானே வரேன். எல்லாம் அநியாயமா இருக்கே. கேம் அடுத்த கேம் மேட்ச்சே வந்து அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நானே வரேன். யாராவது எடுங்கடா வச்சுக்கிறவங்கள. ஏய் என்ன மூணு எடுத்துட்டு காட்டுது. ஏய் என்ன இவ்வளவு எடுக்கற? ஐந்து புடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு எடுக்கறேன்? எதுமே நான் எடுக்கறேன். ஒரு டைம் எடுத்தேன். அதனால நான் இவ்வளவு எடுக்கற அவ்வளவு எடுக்கற ஆக்டிங் மேடம். இது ஆக்டிங் மேடம். ஏ இது வேற தூரமா வெச்சிருக்கு. பார்க்கவே முடியல. ஃப்ளூக்குள்ள சுடக்கூடாதுல்ல அதனால தான் அப்படி வச்சிருக்காங்க. தெரியாம சுட்டா -3 அப்படின்னு. இப்ப நீ எடுத்துக்கோ. நான் தெரியாம சுட்டா -3. ஆமா ஏ நான் எடுக்கணும் இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆயிட்டே தான் இருக்கு. ஒரு பிளேயர் வந்து சர்வைவர். ஓகே இந்த வாட்டி நான் ஓடணும். அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். தெரியாம சுட்டா. ஆமா தெரியாம சுட்டினா மைனஸ் ஆயிருது. மைனஸ் ஆனா நீ ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து போயிடும். ஆமா இவ பெரிய சிப்ஸ். இவ நீ எங்க இருக்க? உன்னை பார்க்க முடியுமா? அதுதான் அதுதான் எங்க ஒரு டைம் பார்த்தேன். ஏன்னா ஒரு மாதிரி கன் எங்க இருக்கோ அங்கதான் நான் இருப்பேன். எனக்கு மட்டும் கஷ்டமா குடுக்கறீங்க. போங்கயா. ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க. ஐயோ எப்படி சுட்ட? அங்கிருந்து உங்க எடுத்துட்டு டைமண்டா இப்படி நடந்து வரானால ஜாலியா அந்த பக்கம் இருந்து ஏமா வரான்னு பாத்துட்டு இருக்கேன். டைமண்ட் மறந்துச்சு. நீ எப்படி இப்படி எல்லாம் கெஸ் பண்ற? நீ என்ன அது வந்து கூட்டமா இருக்க ட்ரை பண்ணு. மேபி நான் வந்து அங்க மாதிரி ட்ரை பண்றேன். பட் உடனே கூட்டத்தை பார்த்தா உடனே என்ன சொல்ல கூடாது. அங்க டைமண்ட் மறையுது. அந்த சுத்து வட்டத்துல யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஒருத்தன் ஜாலியா நடக்கும். நல்ல ஜாலி. சரி அவன் ஆக்டிவிட்டி பாத்துட்டே இருந்தேன். போட்டு விடுறேன் இந்த வாட்டி. எங்க ஸ்டார்ட் ஆவ எல்லா வாட்டியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஏய் என்ன என்னைய போட்டுருக்கு? ஓ ரெண்டு வாட்டி. அதுதான் நான் யோசிச்சேன். உனக்கு மட்டும் ரெண்டு வாட்டி போன வாட்டி கொடுத்துதேன். இத ரெண்டு வாட்டி. ஏய் 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 இல்ல இன்னும் முடியல. டைம்ஸ்லாம் இருக்கு. டைம் இல்லாமல இருக்கும். தெரியல லாஸ்டா எனக்கு கூட 2 டைம்ஸ் வந்து வந்துச்சு. ஓகே ஒருவேளை நம்ம வின் பண்ணா என்ன ட்ரெண்ட் இருக்கும்? கர்வம் ஆயிடுச்சா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதெல்லாம்
ஃபர்ஸ்ட் டைம் தானே. ஓகே, அவண்ட ரெக்கார்டிங் இருக்குல, நான் பாத்துக்கறேன். நெக்ஸ்ட் எனக்கு எது அன்லாக் ஆயிருக்கு. வா ரெடி, இந்த வாட்டி ரெடி கொடு. ஏய், நானே ஓடுறேன், நீயே திருடு. சி, நானே திருடுறேன், நீயே. அது அது அப்படி செட் பண்ண முடியாது. அது எப்படி இருக்கு? அதெல்லாம் இல்ல, அதுவா தான் வந்துக்குது. நானே எதுவும் வைக்கல, என்கிட்ட கேட்க கூட இல்ல. பா, சரியான யா போடுற, நல்ல தினியும். வெறும் ஹார்லிக்ஸ் சுகர் போடாம குடிக்கிறேன். ஏய், நான் தான் இது பண்ணுமா? கிழிஞ்சது. கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கான். ஏய், இது என்ன இவ்வளவு டஃப்பா கொடுத்துருக்கான்? இப்பெல்லாம் கொடுத்தா ஈஸியா திருடிவிய நீ. ஏய் ஏய், இதெல்லாம் அநியாயம். பார்த்தேன் பார்த்தேன். ஏய், இது ரொம்ப டஃப்பா இருக்கு. நீயாவே டஃப் நினைச்சேனா டஃப் தான். படம் டைலாக் கர்ம கேரக்டர் ஒரு மாதிரி பண்ணு மாதிரி இருக்காங்க எல்லாரும். எப்படி இந்த மாதிரி திருடுற நீ? நல்லா இருக்கு, எனக்கு நல்லா திருட்டு புத்தி இருக்கு போல. நல்லா இருக்கு எனக்கு, திருட்டு புத்தா இருக்கு. எப்படா திருடுறாலும் பாத்துட்டு இருக்கேன். அந்த சைடு இந்த சைடு போனா திருடிடுற, எந்த சைடு போதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா திருட்டு கூட்டம் பக்கத்துலயே நிக்குது, டைமண்ட் பக்கத்துல கண்டே பிடிக்க முடியல. நல்லா இருக்குல்ல இந்த கேம். யோ, குத்து மதிப்பா சுட்டா மைனஸ்ல போகுது பாயிண்ட்லாம். எல்லாரையும் கொண்டுகிட்டு போச்சு மைனஸ் 15. அடங்க ஐயாங்க. இப்ப நான் தானே பாத்துக்கிறேன். தெரியல எப்படி வரும். இரு, நான் நான் இந்த வாட்டி நான் ஆடிட்டு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உன்னை ஒழுங்கா கண்டுபிடிக்கிறேன். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன், உன்னை எப்படி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். சரி, இப்ப நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பாரு. நான் மாட்டி முழில ஒரு ஓட்டம் வேற. ஓட்டம் ஓடுவான், எடுத்ததும் தெரிச்சுட்டு வந்து ஓடுவான். அங்க எல்லாரும் நார்மலா போயிட்டுருப்பான், ஜாமி மாதிரி. ஒருத்தர் தெரிச்சுட்டு ஒண்ணானா அது நீதான். எப்பவுமே வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டு அதை வந்து கத்துக்கணும். ஸோ நீ தான் வந்து எனக்கு அந்த சொல்லிட்ட, தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலோ இனிமேல் வந்து என்ன நீ ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸி. நீ கண்ணுக்குள்ள வச்சிருப்பியோ மூக்குக்குள்ள வச்சிருப்பியோ எல்லா டைமண்டும் எவ்வளவு தான் இருக்கு. உனக்கு மட்டும் ஈஸியா ஈஸியா தரா. ஆண்டவர என் உயிரை வாங்கு. ஐயோ, சிரிப்பா இருக்கு. ஆனா நீங்க இல்ல, அதனால பிரச்சனை இல்ல. நீ நினைச்சிட்டு இருக்க, நான் எல்லாத்தையுமே ஒரு வியூல இருக்கேன். ஒன்னு எடுத்துட்டேன், +3. அதனால 15 ல இருந்து -12 வந்திருக்கேன்.
நான் உன்னை தப்பா சுட்டுட்டேன், உன்னை நீ தான் நினைச்சுன்னு ஒருத்தனும். இது என்ன வெறும் கெஸ்ட்லதான் சுட்டேன், எனக்கு ஷோரா கூட தெரியல, வேணா ஓடி வரான்னு சொல்றேன். எனக்கு இப்பதான் கேம் கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இனிமேல் நீ என்ன எப்படி கண்டுபிடிக்கிற நானும் பாக்குறேன். அப்படி பார்த்தா கஷ்டம். திருடுவானுங்களா எல்லாரும்? திருடிட்டியா என்ன? இல்ல இல்ல, நாலு தானே இருக்கீங்க மொத்தம். முப்பது செகண்ட், கமான் ராகுல், கமான். ஏய் எப்படி எப்படி நாளும் அங்கதான். ஆஹா, யாரு அது? தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு மேட்ச் வா, இன்னொரு மேட்ச் வா. செம்மையா இருக்கே கேம். இந்த மாதிரி கேம் எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தரும் திருடுவான், உங்களை கண்காணிக்கிறதே எனக்கு பொழப்பா இருக்கும். போட்டுட்டே நீ எங்கயா இருக்க? உன்னை ஃபைண்ட் அவுட் பண்றது கஷ்டமா இருக்கு. எங்க எடுத்தேன் மட்டும் தெரிஞ்சிருச்சு. உன்னை எடுத்துட்டானே ஆச்சு. இந்த பக்கம் இருக்கிறதா இருக்கலாம், இந்த பக்கம் வேற இருக்கான்னு தெரியல. வேற நம்ம ஸ்பாட்டு நீ நான் பார்த்தேன் கொஞ்ச நேரத்துல சுற்றுவியோன்னு கிழிஞ்சது போ. அங்கங்க டைமண்ட் இருக்கு, நான் எதை சுடுவேன்? எல்லாம் கண்காணிப்புல தான் இருக்கு. யாரா எடுங்களேன்,
கண்ணம்மா மணியம்மா பாட்டுக்கு அம்மா பாடுறாங்க. எடுங்க கமான். யோ அங்க வெள்ளை வெள்ளையா இருக்கிறதுலாம் டைமண்ட் இல்லையா? யோ எல்லாம் டைமண்ட் பக்கத்துலயே நிக்குதுங்க. அதெல்லாம் என் நண்பர்கள், அவர்கள்லாம் என் உயிர் நண்பர்கள். எது திருட போதுலே தெரியல, எல்லாம் டைமண்ட் பக்கத்துல. ஏ திருடிட்டியா என்ன? ஏ நான் சொல்ல மாட்டேன்ப்பா. எல்லாம் வெள்ளை வெள்ளையா வேற இருக்குதுங்க. ஏ கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஓ ராகுல் டேக்கர் நீ பாத்துட்டு எங்க எங்கயாவது இருப்பல, அப்ப நான் எப்படியாவது உங்கள இருந்து திருடுவேன். நான் ஒரு சாதாரண ஆள் இல்ல, புரியுதா? தெரியும் தெரியும், எப்படிப்பட்ட ஆளு, எப்படி திருட்டு தானே உனக்கு இருக்கு இல்லாம எனக்கு தெரியும். இப்ப நான் தான் சிறுபிள்ளை. வேற கேம் இருக்கு, டைமண்ட் கிராப் விளையாடுறோமா? டைமண்ட் கிராப்பா? ஸ்கேன் வெர்சஸ்னா எவ்ரிவன் இஸ் ஹைடர், செலக்ட் ஆல் டூ டைப்ஸ் வைல் நாக்கிங் அவுட் अदर பிளேயர். அப்புறம் டைமண்ட் கிராப் ரெண்டு டைப் இருக்கு. இன்னொரு கேம் இருக்கு, அது போடலாமா? டைமண்ட் கிராப்னா கலெக்ட் டைமண்ட்ஸ் அக்ராஸ் தி மேப் வித்out ரிவீலிங் யுவர்செல்ஃப் as a human player to seek above. இல்ல இல்ல, இதுவே எவ்ரிவன் இஸ் ஹைடர், கலெக்ட் ஆல் ஃப்ரூட் டைப்ஸ் வைல் நாக்கிங் அவுட் अदर பிளேயர்ஸ். அடிச்சிட்டு எடுத்து போடணுமா? அது இல்ல இல்ல, அது அடுத்த எபிசோட்ல போடலாம். போட்டியா என்ன? போட்டேன். போட்டியா? எங்க சொல்றதை கேக்குற. எவ்ரிவன் இஸ் a ஹைடர், win by collecting all four fruit types, knock out other players with your melee weapon. ஏ ஒண்ணுமே புரியல, என்னது? எல்லாருமே இங்க ஹைடர்ஸா? I think இல்ல இல்ல, எல்லாரும் ஹைடர்ஸ் இல்ல. ஏ ஒண்ணுமே புரியல, என்னது இது? இரு இரு கண்டுபிடிக்கலாம், வெயிட் பண்ணு. ஐயோ ஹார்ட் எல்லாம் வலிக்குதே. சரி ஏதா பண்ற போற என்ன? ஸ்பேஸ் டு ஸ்விங்கா? ஓ டைமண்ட் எடுக்கிறவன அடிக்கணும் போல இருக்கு. புரியுதா? டைமண்ட் இங்க இல்லையே.
டைமண்ட் இல்ல ஆப்பிள் இந்த கேம்ல. ஆப்பிள் எங்க இருக்கு? ஏதோ மரத்துல இருக்கு ஆப்பிள். ஆமாமா. இப்போ ஆப்பிள் எடுக்கிறவனை தானே அடிக்கணும். பனானாலாம் இல்லைல்ல. ஆப்பிள் இந்த நாலு நாலு இதில் தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு மரத்தில் தான் ஆப்பிள் இருக்கு. திருட்டு கொட்டு பனானா ஏதாவது திருடிட்டு போயிடாத. எப்படி நம்மளுக்கு விசேஷானே தெரியல, என்னன்னு புரியல. சரி அடுத்த மாதிரி அதே போட்டுடலாம். இது என்னன்னு தெரியல. இல்லை அதுதான், இது ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறவனே அடிக்கணும். அது அவ்வளோதான். ஆனா இல்லை ஒருத்தனமே எடுக்க வரலையே. நீ ஆப்பிள் தானே சொன்ன, ஆப்பிள் ஃப்ரூட்டுன்னு. எல்லா ஃப்ரூட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு கேம்லேருந்து வெளில போகணும், அதான் கேமு. யாரையும் அடிக்கணும்லாம் அவன் சொன்னதை ஸ்விங் பண்ணால் அடிக்கிறான் அவ்வளோதான். ஆனால் இது எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இல்லை ஏய் என்ன அடிச்சிட்ட தானே நீ. மறுபடியும் ஐயோ சரி அப்படியே வாயிலேயே சொல்லு. அஞ்சு கோடு தானே தமிழ்நாடு, எம் ஃபார் மேங்கோ, ஜே ஃபார் ஜெனிதா, சி ஃபார் கப்பு. ஆ ஓகே. கனெக்டிங்லயே இருக்கு. வா வா வரும் சீக்கிரம். வா வா உன்னை போட்டு தள்ளணும். வா வா நானும் ஜாயின் பண்ணேன், நீ ஜாயின் பண்ணல. ரெடி குடுக்கலையே நீ இன்னும் ஹோஸ்ட். இது என்ன மேட்ச்? மேட்ச் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கறேன். டைமண்ட் கிராப் தான் இருக்கு. ஐயா எனக்கு ஜாலியா இருக்கு. டைமண்ட் திருடுறது எப்படி திருடணும்ன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா திட்டு திருட்டு புத்தி இருந்திருக்கு. ரெடி குடு, நாட் ஆல் பிளேஸ் ரெடி. நீ தான் குடுக்கல. ஓகே ஓகே மாட்டிக்கிட்டேன் விடு. சரி நான் ஒரு மேட்ச்க்கு அப்புறம் நான் கிளம்புறேன். ஓகே அதெல்லாம் ரெக்கார்டிங்ல சொல்லாத, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல. நீ என் வேலரன் ஸ்டைல் இது நான் வந்து இதில் யூஸ் பண்ணணும். அப்போதான் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும் யார் திருட்டு கொட்டுன்னு. கமான் ராகுல், நீ ஒரு வேலரன் பிளேயர்ன்றதை நிரூபித்து காட்டுறா. எடுத்துட்டியா என்ன? ஏய் அப்போ நிறைய இடத்துல இருக்கு போல இருக்கு. இங்கே கண்ணில் பார்க்கும்போது அந்த மாதிரி அவ்வளோ இடம்லாம் காட்ட மாட்டேங்குது. ஏமாத்தி ஆடுற ஒண்ணும் விட மாட்டேன். எடுத்துட்டேன்
your sister on the way amma she is with Saran Saran amma what adi third hand of Saran the way போ நம்ம இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை பை.